சிறுபான்மையினர், பரதாபப்பட்ட மக்கள், ஏமாந்த மக்கள், யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ற மக்கள். எந்த கட்சி உங்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம். ஓரளவுக்கு இவங்க எங்களுக்கு சாதகமா இருந்த மாதிரி தெரிஞ்சதை தவிர, இந்து மதத்தை வழிபாட்டு முறைகளையும் இந்து தெய்வங்களையும் அந்த தாக்கி பேசுகிற விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு இருக்குது. அது நீங்க கேட்குற கேள்வி நான் தலை குனியணும், எனக்கு வெக்கமா இருக்குது. பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுறது, அந்த ஆள் என்ன பண்றாரு அப்படியே அழுகிற மாதிரி நடிக்கிறாரு, இவங்களும் உடனே அழுகுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாம் யார் அழுகுறாங்களோ அவங்கள மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே காட்டுவாங்க. இதே மாதிரி கிறிஸ்தவ அறநிலையத்துறைன்னு சொல்லி அரசாங்கமே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி, ஆனால் அப்படி செயல்படுத்தினால் அப்படின்னா 50% சர்ச்சு காணா போயிடும். மெட்ராஸ் சிட்டியில் வந்து 160 பிஷப் இருக்கிறாங்க. பாவம் ஏழை மக்களுடைய பணத்தை இப்படி எல்லாம் பாவம் கொள்ள அடிக்கிறாங்க, அதுதான் உண்மை. டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய பேச வந்திருக்கிறார் ஆங்கிலிக்கன் ஆர்ச் பிஷப் குணசேகரன் அவர்கள், நம்முடைய இணைந்திருக்கார். அவரிடம் நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு நீங்கள் வந்தவொடனே எனக்கு முதல்ல ஒரு விஷயம் கேட்க தோணுச்சு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் திராவிட கட்சிகள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உடனே சிறுபான்மை, அந்த 5 வருஷத்தில் வராத வார்த்தை அந்த தேர்தல் டைமில் மட்டும் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு டிஎம்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. இதில் எந்த கட்சி உங்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த கட்சியுமே பாதுகாப்பு இல்லை, பரதாபப்பட்டவங்க நாங்கள், அதுதான் உண்மை. பரதாபம், நாங்கள் பரதாபப்பட்டவங்க, சிறுபான்மையினர், பரதாபப்பட்ட மக்கள், ஏமாந்த மக்கள், யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிற மக்கள். அப்போ இந்த திராவிட கட்சிகளால் உங்களுக்கு உங்கள் மதத்துக்கு எந்த நன்மையும் இல்லைங்கிறீங்களா? அதாவது அருமையான அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது சில நல்ல காரியங்கள் செய்தாங்க சிறுபான்மையருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நல்ல காரியங்கள் செய்தாங்க சிறுபான்மையர் மக்களுக்கு. அருமையாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சிறுபான்மையருக்கு உண்மையாகவே நல்ல காரியங்கள் செய்ய, பிற்பாடு வந்தவங்க யாருமே நீங்கள் சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தூரம் சிறுபான்மையை சிறுபான்மைன்னு சொல்லுவாங்களே தவிர, தேர்தல் நேரத்தில் மற்ற நேரத்தில் சிறுபான்மையர் அவங்க கண்களுக்கு தெரியாது, அதான் உண்மை. இப்போ நீங்களே சொன்னீங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நிறைய செஞ்சுருக்காங்க, ஈவன் அப்படி பார்த்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் கூட உங்களுக்கு நிறைய உதவிகள் அப்போ கிடைச்சு. அதுதான் சொல்கிறேன், அதாவது அம்மையார் ஜெயலலிதா, டாக்டர் கலைஞர் பிற்பாடு, மக்கள் திலகம், இவங்க மூணு பேருமே உண்மையாக சிறுபான்மையருக்கு ஓரளவுக்கு நாங்கள் மேலே எழும்பி வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்தாங்க. அது பிற்பாடு வந்தவங்க யாருமே எங்களை எங்கள் பேருக்கு தான் ஒரு வாக்கு வங்கியாக அதோட அவ்வளோதான். தென் மாவட்டங்களில் கிறிஸ்தவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது தேர்தல் நேரத்தில்? பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் நேரத்தில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மக்களாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், ஒன்று போல் ஒன்றாக இருந்து ஒற்றுமையாக இருந்து அந்த தேர்தலில் வாக்களை செலுத்துகிறாங்க. அந்த ஒற்றுமை இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை மாறி இருக்குன்னு நினைக்கலாம்? இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. மாறிடுச்சு. அதாவது இப்போ கடந்த சட்டசபை தேர்தல் சமயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தென் மாவட்டங்களில் உள்ள அனைத்து சிறுபான்மையினரும் எங்களுடைய சிந்தனையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் நமக்கு எதாவது செய்வாங்க, ஏன்னா 10 வருட காலம் அவங்க இல்லை, ஆட்சி இல்லை. அடுத்த அருமையான இப்போ இருக்கிற முதல்வர் அவர்கள் டாக்டர் கலைஞருடைய மகன், ஆகவே அடுத்தது இவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடித்தளத்திலும் வந்தவர், எல்லா நிலைகளையும் பார்த்தவர், அதனால் கட்டாயம் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். ஒரு 6 மாதங்கள வரைக்கும் ஓரளவுக்கு இவங்க எங்களுக்கு சாதகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சதை தவிர, அது பிற்பாடு எல்லாமே மாறிடுச்சு, டோட்டலாக மாறிட்டாங்க. அதனால் இப்போது நீங்கள் நினைக்கிற நிலையில் நாங்கள் யாருமே இல்லை, அதான் உண்மை. நாங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சு. அந்த சனாதனம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதில் வட மாநிலங்கள் பார்க்குற பார்வை வேறு, தென் மாநிலங்கள் பார்க்குற பார்வைகள் வேறு. அந்த சனாதனம்ங்கிற ஒரு விஷயத்தை அப்படி பார்க்கும்போது அதை நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு, அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்து மதத்துலலாம் அதிகமாக ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாதிய பாகுபாடாக இருக்கட்டும் இல்லை ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இந்து மதம், அப்படி பார்த்தா கிறிஸ்தவ மதங்களில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லையா, சாதி பாகுபாடுகள் இல்லையா? ஐயோ பயங்கரமாக இருக்குதுங்க. கிறிஸ்தவ நான் இந்து மதத்தில் கூட அப்படி பார்க்கல, கிறிஸ்தவ மதத்துலாம் அதிகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப அது பெரிய ஒரு கவலையாக தான் இருக்குது. இதை நான் எப்படி நான் வெளிப்படையாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் பொது வழியில் நான் பேசுகிறேன். நான் என்னுடைய மதத்தையோ என்னுடைய இனத்தாரை குறித்தோ நான் பேசுவது எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. ஆனால் பொது வழியில் நான் இதை சொல்லாட்டால் இவங்க என்றைக்கு தான் அறிஞ்சிக்கிறது? என்னுடைய எல்லா திருச்சபைகளும் நான் போகும்போது நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஜாதிகள் உண்டு, பிரிவினைகள் இருக்கலாம், ஆனால் நம்ம ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் எப்பவுமே. அதாவது
சில நிலைகளிலே நாம் என்னதான் சொன்னாலும் ஒரு சில காரியங்களுக்காக உன் ஜாதி பார்க்குறாங்க, ரைட். நான் அதை தவறாக நான் சொல்ல வரல, ஆனால் எல்லா நிலைகளிலும் அப்படி இருந்தால் அது நல்லா இருக்காது. இப்போது திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா ஜாதின்ற பேரில் தான் எல்லாமே நடக்குதே தவிர அவன் வேற ஜாதியாக அவனை கிட்டே சேர்க்காதன்ற அளவுக்கு போயிடுச்சு. அது எனக்கு எப்படி நான் அதை வெளியே கொண்டு வந்து நான் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அப்போ இவங்க ஏன் ஆலயத்துக்கு வரணும், இவங்க ஏன் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க? முதல்ல கிறிஸ்தவங்கன்னா ஒரே இதுதான், ஆனால் இவங்க வெவ்வேறு இதை வச்சுக்கிட்டு அதையும் அந்த ஜாதியை கொண்டு வந்து இப்போது திருச்சபையில் வந்து புகட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரார்த்தனைகள் கூட சொல்லுவீங்க. தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளும் யாவரும் சத்திய மார்க்கத்திலும் நித்திய வழிகளும் சொல்லிட்டு ஒரு லெங்க்தியாக ஒவ்வொரு ஆராதனையும் நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது திருநெல்வேலி டயசிஸில் ஒரு தேர்தல் வரும்போது பயங்கரமாக சண்டைகள் சச்சரவுகள், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேஸ் போகுது. ஒரு பேராயிருக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் ஏன் இவ்வளவு சண்டை சச்சரவுகள்? இது கிறிஸ்தவ அமைப்புக்கே ஒரு அவமானம் இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்வி நான் தலை குனியணும், எனக்கு வெக்கமாக இருக்குது. இன்னைக்கு நிலைமை அப்படி தான் இருக்குது. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பேராயர் வேறு ஜாதி, அந்த செயலாளர் வேறு ஜாதி, அதனால் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி தான். இன்னைக்கு இன்னைக்கு கூட நான் ஒரு பதிவில் நான் படித்தேன், கைது செய்யப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டால், கைது செய்யப்பட்டால் யாருன்னா திருச்சபையின் செயலாளர் பொருளாளர் அவங்க தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் காணும், அல்லது பெஞ்செல்லாம் உடச்சி உள்ளே போய் கோவை மாவட்டத்தில் ஒரு திருச்சபையில் உடச்சி பணத்தை பிடுங்கிறதாக அவங்க சொல்லும்போது இதெல்லாம் வேதனைக்குரிய காரியமாக இருக்குது. பிற்பாடு எதுக்கு போட்டு நீங்களாம் வந்து திராவிட கட்சிக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு, அது பிஜேபி பெட்டர் சார், அதுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறீங்களா? இந்த நிச்சயமாக அதாவது இதெல்லாம் தூண்டுதல், திராவிட கட்சிகளோட தூண்டுதல் இதெல்லாம். நீங்கள் என்ன ஒன்றா இருந்துட்டோம்னா நம்ம யாருக்கு இப்போ நான் சொல்ல நீ கட்டாய நீ கேட்பீங்க? உங்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக கொண்டு வந்துட்டா அப்போ நான் சொல்ல நீ கேட்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. பேராயர்லாம் நல்லவங்க தான், ஆனால் பின்பக்கத்தில் இந்த செயலாளர் பொருளாளர் தூண்டி விடுறது வேறு சில காரியங்கள். அவங்க தூண்டி விட்டு இந்த மாதிரி சண்டைகளை கொண்டு வந்துட்டு எங்களுக்குள்ளே பிரிவுகளை கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் நான் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த திராவிட கட்சிகள்லாம் ஒழிச்சிட்டு மத்தியில் அரசாலும் அருமையான பிஜேபி கட்சிக்கு ஒரு முறை சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்ல வரேன். நீங்கள் வெளிப்படையாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு பேராயரா? ஆமாம். இது வந்து தென் மாவட்ட மக்களில் வந்து ஒரு, ஏன்னா தென் மாவட்ட மக்கள் எல்லாருமே பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்போம் உங்களுக்கே தெரியும். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு பாஜகவுக்கு வெளிப்படையாக உங்கள் ஆதரவு தெரிவிக்கும் உங்கள் மேலே அவங்களோட கோபம் திரும்பாதா? அதாவது இப்போ தகப்பன் வந்து ஒரு பிள்ளைகிட்ட சொல்கிறான், டே இதை செய்யாதரான்னு தகப்பன் சொல்லும்போது அந்த பிள்ளை என்ன செய்வான்? கோபப்பட தான் செய்வான். தகப்பு மேலே கோபப்பட தான் செய்வான், அதில் எந்த தவறும் இல்லை. அவங்க கோபப்படுறதுனால நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எங்கள் பைபிள் ஒரு காரியம் என்ன சொல்லுது, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. நீ கோபப்படு, நான் சொல்கிறதுனால நீ கோபப்பட தான் போகிற, ஆனால் பாவம் செய்து நீ அவனுக்கு ஓட்டு போட்டுறாத திராவிடத்துக்கு அப்படின்னு சொல்ல வரேன் நான். அப்படி பார்த்தனா உண்மையான கிறிஸ்தவங்கன்னா பணம் வாங்கி ஓட்டு போடக்கூடாது. இல்லை, பணம் வாங்குறதை பற்றி நான் பேசலை. அதாவது என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போய் எந்த கட்சிக்காரன்ட்டையும் காசு கொடுங்க நான் கேட்டது கிடையாது. ஆனால் திராவிட கட்சி வீட்டுக்கு வந்து நீங்கள் எத்தனை பேர் அப்படின்னு எண்ணி கொடுத்துட்டு போகிறதுல என் வீட்டில் நடந்த ஒரு காரியம் அது. இது இன்னும் கிராமப்புறங்களில் இருந்துட்டு இருக்கு. கிராமப்புற பட்டணத்தில் நான் மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிறேங்க. மெட்ராஸ் சிட்டியில் நடந்த என் வீட்டில் நடந்த கதையை தான் நான் சொல்ல முடியும். உங்கள் வீட்டில் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. என் வீட்டில் நடந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதி செயலாளர் என் வீட்டுக்கு வந்து எத்தனை பேர்னு சொல்லி ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு போனார். நான் அது எவ்வளோ கொடுத்தாருன்னு சொல்கிறேன்னே, 500 ரூபாய் கொடுத்துட்டு போனார். அப்போ நான் கூட சத்தம் போட்டேன், எதுக்கு இதெல்லாம் வாங்குறீங்க, அப்போ நம்ம அவங்களுக்கு அடிமையாயிடுறோம்ல அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அவர் கொடுத்துட்டாரு போயிட்டார், நம்ம என்ன பண்றது, இனிமேலாம் வந்து அது மாதிரி சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அதான் உண்மை. ஹிந்து கோயிலில் ஒரு திருவிழா நடக்கு அப்படின்னா அந்த திருவிழாவில் மட்டும்தான் அந்த ஹிந்துக்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு அதுவே ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலமாக இருக்கட்டும், அந்த இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை மட்டுமே அந்த நேரங்களில் பேச முடியும். ஆனால் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் அந்த தேவாலயங்களில் அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை ஒரு மணி நேரம் நடக்குன்னா அதில் அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைக்கு வர்றாங்க வெளியிலேருந்து, ஒரு அடுத்த திருச்சபையிலேருந்து இந்த திருச்சபைக்கு வர்றது என்னன்னா லே பிரீச்சர்னு சொல்லுவோம். அதாவது போதகர் போதகர் இல்லாதவங்க அதாவது ஆயர், அதை போதகருக்கு நாங்கள் படிக்கிறோம். படிச்சுட்டு வந்தவங்க இந்த மாதிரி அங்கி போட்டவங்க நிச்சயமாக எந்த ஒரு மதத்தை குறித்து எதிராக பேசவே மாட்டாங்க. லே பிரீச்சர்னு சொல்லுவாங்க, லே பீப்புள்னு சொல்லுவாங்க. அவங்க சும்மா போதங்க மன்றத்துக்காக வர்றவங்க, நீங்கள் சொல்கிறவங்க வெளியேந்து வருவாங்க, இவர் இல்லாத நேரத்தில் அவங்க வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலர் பேசியிருக்கலாம், ஆனால் நான் இது வரைக்கும்
சிஎஸ்ஐ திருச்சபையில் இப்படிலாம் பேசுனது நான் என் காதலை நான் கேட்கல. அந்த மதத்திலே ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதை பேசலாமே. சிஎஸ்ஐ திருச்சபையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்படல, பேசவும் மாட்டாங்க. அதுமாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போது ஒரு ஒரு கிறிஸ்மஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மிலாடு நபியாக இருக்கட்டும், ஒரு ஒரு முஸ்லீம் பண்டிகை எதுவாக இருக்கட்டும், இனிப்புகள் பரிமாறி சாப்பிட்றது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது. ஆனால் என்னோடய விஜயதசமிக்கோ சரஸ்வதி பூஜைக்கோ ஒரு பொங்கலுக்கோ நான் வந்து ஒரு ஆசையாக ஒரு என் சர்க்கரை பொங்கலையோ ஒரு கிறிஸ்தவ நண்பனுக்கு கொடுத்தா சாரி நான் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா பைபிளில் ஏதாவது இருக்கா, இல்லை உங்கள் மதத்தோட கோட்பாடு படி ஒரு வேற்று மதத்தில் கொடுக்குற பிரசாதங்களை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் மதத்தில் எதுவும் இருக்குதா விதிமுறைகள்? அதாவது எங்கள் பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்குது. பழைய ஏற்பாடில் விக்கிரங்களுக்கு வணங்கியதை சாப்பிடாதீர்கள்னு போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுரா, உன் வாய்க்குள்ளே போடுறது ஒன்றும் உன்னை தீட்டுப்படுத்தாது, ஆனால் உன் உள்ளம் சுத்தமாக இருக்கும்போது நல்லது, அதனால் இதெல்லாம் பெருசாக நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி வேதத்திலே இருக்குது. இப்போது நான் வாழுகின்ற என் சிறு வயதுலேருந்து ஒரே இடத்துல நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், மெட்ராஸில். என்னை சுற்றி பிராமின்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த கொலு வைப்பாங்க தெரியுமா, அது எப்போ, அது சிவராத்திரிக்கா எப்போ வைப்பாங்க? நவராத்திரி கொலு சொல்லுவாங்க. ஆ, இந்த கொலு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து என்னை பேர் சொல்லி அழகாக என்னுடைய நிக்னேம் ஒன்று அழகாக பேர் சொல்லி, எப்பா இன்றைக்கி நாங்கள் கொலுவில் இன்றைக்கி புட்டு வச்சுருக்கிறோம், இன்னொருத்தர் வீட்டில் சுண்டல் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ சின்ன வயசு தானே, ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இன்றைக்கும் எங்கள் எதிர் ஆற்றுல ஒரு மாமி இருக்கிறாங்க, அவங்களுக்கு 92 வயசு ஆகுது. அவங்க அழகாக புளியோதரை இந்த இந்த கொலு வைக்கிற நேரத்தில் புளியோதரை செய்வாங்க. அப்போ சொல்லுவாங்க அவனுக்கு கொண்டு போய் கொடுங்க, ஏன்னா சின்ன வயசுலாம் பார்க்கலாம் வாடா போட தான் கூப்பிடுவாங்க. எனக்கு நான் அவங்கள அம்மான் தான் கூப்பிடுவேன். அந்த மாமி அழகாக அவனுக்கு கொண்டு போய் கொடுங்க, புளியோதரை ரொம்ப ஆசை அவனுக்கு, கொண்டு போய் கொடுங்க அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க செய்தால் எனக்கு ரொம்ப பிரியம். சாப்பிட்ற பொருளில் ஒன்றும் தவறு இல்லை. அதான் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அந்த பழைய ஏற்பாட்டில் விக்கிரக வழிபாடுகள் இருக்கக்கூடாது, புதிய ஏற்பாடில். ரெண்டு பைபிளுமே ஒரே கடவுளை தானே சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், ஒரு இயேசுவோட வரலாறு தான், ஜீசஸோட வரலாறு தான் புதிய ஏற்பாடு சொல்லுது, பழைய ஏற்பாடு. அப்படிங்கிறப்ப பழைய ஏற்பாடு விக்கிர வழிபாடு இருக்குது, புதிய ஏற்பாடுன்னு ரெண்டுமே ஒரே கடவுளை பின்பற்றி வர்ற ஒரு கேள்வி. கரெக்டாக, கரெக்டாக, சரியான கேள்வி வந்தீங்க. இது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஒரு 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 கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. பழைய ஏற்பாடில் இருக்கிற தெய்வமும் அதே தான், புதிய ஏற்பாடு தெய்வம் ஒன்று தான். இப்போ பழைய ஏற்பாடில் நிறைய கட்டளைகள் வச்சுருந்தாங்க, சில கட்டளைகள், இந்த மாதிரிலாம் பண்ணாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக தான் தேவனே என்ன பண்ணார், இயேசுவாக மனுஷர் ரூபம் எடுத்து உலகத்துக்கு வந்தார், வந்து மனுஷனாக வாழ்ந்தார், எப்படி இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். அப்போ அவர் கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொன்னார், இவ்வளோ கட்டளைகளையும் நான் உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் அந்த கட்டளைகளை என்ன பண்ணுறீங்க, மீறி தப்பாக தான் வழியில் போகிறீங்க. அதுக்கு அவன் நல்வழிப்படுத்துகிறேன், நீ சாப்பிட்டு தொலடா, இதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் உன் உள்ளம் தூய்மையாக இருக்கணும்டா, அதான்டா முக்கியம். நீ தெய்வத்தை தேடு, உன் உள்ளத்தில் உண்மையாக இரு. உள்ளத்தில் உண்மையாக இருந்துட்டாலே நம்ம பக்கத்தில் இருக்கணும், யார்ட்டையும் நம்ம தீமை செய்ய போகிறதே இல்லையே, அதான உண்மை. இப்போ நான் உங்களை சகோதரனாக பார்க்கறதால உங்களுக்கு முன்னாடி உட்காந்து நான் பேசுகிறேன். இவர் யாரோ, இவர்கிட்ட நான் ஒரு ஆட்சி பிஷப், இவர் யார் என்ன வந்து கேள்வி கேட்குறேன்னு நான் நினச்சேன்னா உங்கள்கிட்ட பேச முடியுமா? இதை தான் புதிய ஏற்பாடில் அவர் வந்து சொல்லிக் கொடுக்குற, அதான் புதிய ஏற்பாடு. தெய்வமே மனுஷனாக வந்து மனுஷனிடத்தில் சொல்லி கொடுத்த பாடங்கள், இதுதான் புதிய ஏற்பாடில் உள்ள ஒரு காரியம். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ மதத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குது, உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க? இது வரைக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க ஆலயத்தில் போய் கலட்டா பண்ணுறாங்க, ஆலயத்தை உடைக்கிறாங்க அப்படின்னு கலட்டா பண்ணுறாங்க, நடக்குது. இப்போ ஏன் ஆலயத்தில் நடந்தது, அதுக்காக இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு நான் சொல்ல முடியாது. இப்போ என் ஆலயத்தில் வந்து சில வாலிப தம்பிமாரெலாம் வந்து வேணே, நான் ஆலயத்தை நடக்கும்போது என் ஆலயத்து வாசலில் உட்காந்து சத்தமாக பாட்டு பாடிக்கிட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருந்தான், அது ஆலயத்தின் வாசலில். இப்போ ரெண்டு முறை நான் சொல்லி பார்த்தேன், ஏன்டா அப்பா உன் வீட்டில் இந்த மாதிரி உட்காந்து நீ பண்ண சும்மா இருப்பியா, ஆறா நடத்திட்டு இருக்கிறோம், இந்த இடத்துல இப்படி பண்ணுறியே, இது கோயிலாச்சப்பா, கோயில் நீ நினச்சி பார்க்க மாட்டுற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கொஞ்சம் வாதங்கள் நடந்து சரி நான் விட்டுட்டேன். சரி, அதாவது இவன்ட்ட பேசி புண்ணியம் கிடையாது, நான் விட்டுட்டேன். அதை விட ஒரு பெரிய காரியம்னா ஆலயத்தை பூட்டிட்டு நான் போயிடுவேன். போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா என் ஆலயத்தில் கேட் ஏறி வந்து குடிச்சிட்டு குதிச்சு, கேட் ஏறி வந்து குதிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் என் மைதானத்தில், ஆலயத்தில் உள்ளக்குள்ள மைதானத்தில், ஆலயத்துக்கு மேலே மொட்டை மாடியில் போய் என்ன தண்ணி அடிப்பாங்க, பார் மாதிரி யூஸ் பண்ணாங்க. நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக? இதுக்காக நான் போய் சண்டை போட்டுட்டு இருந்தா, இவன்லாம் வந்து வேணே வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. ஆனால் சில நேரத்தில் நான் நேரடியாக போய் பார்க்கும்போது நான் அவன்கிட்ட சொல்லுவேன், எப்பா இது உன் வீட்டில் போய் செய்ய உன வேண்டான்னு சொல்லலை, நான் எதிர்க்க பிற மைதானம் இருக்குது அங்கே போய் உட்காந்து செய்யுது, கோயிலுப்பா இது, கோயில் எந்த கோயிலாக இருந்தால் என்னப்பா, ஒரு புனித ஸ்தலம், அதை நல்லா செய்யம்பா, அதை ஒரு நன்மையாக நினச்சிக்கம்பா, அதுக்கு தானே இந்த ஆலயத்தை கொண்டு நீ கட்டியிருக்கிறேன், என் வீடு இது உள்ளே இல்லையே, என் வீடு எங்கேயோ இருக்குது,
நீ நல்லா இருக்கிறது இந்த ஆலயம், உனக்காக தான் நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சந்தோஷமா சரி ஃபாதர் மன்னிச்சிருங்க, டே இனிமே யாரும் இங்கே வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது நல்லா இருக்குது. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை நம்ம சரியானபடி அணுகணும். எல்லாருமே நண்பர்களாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க தான் எனக்கு உதவி செய்கிறாங்க, எல்லா விதத்தில் அவங்க தான் எனக்கு உதவி செய்கிறாங்க. யார் நான் சொன்னேன் இல்லையா, அவன் தண்ணி அடித்தானோ அவன் தான் எனக்கு உதவியாக இருக்கிறான். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. தமிழ்நாட்டு கோவில்களெல்லாம் தமிழக அரசு ஆக்கிரமிச்சிருக்காங்க, நிறைய கோவில் நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, கோவில் சொத்துக்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து தமிழக அரசு திட்டவட்டமாக அதை மறுத்துருக்காங்க. ஆனால் இந்த முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் தமிழக, அதாவது சிலை கடத்தல் தடுப்பு அதிகாரியாக பணியாற்றிட்டு இருந்த முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் வந்து அடித்து சொல்கிறார், தவறு நடந்தது உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் எங்கனாலும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் எவ்வளோ வழக்கை நான் போட்டால் கூட அந்த வழக்கை எடுக்கிறதே இல்லை, ஏன்னா அந்த தொடர்புகள் வந்து பெரிய லெவலில் இருக்கிறனால எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு பக்க குரல்கள் புதுசாக வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த தமிழக கோயில்களை இந்து அறநிலையத்துறை வருமானம் அது வருது அப்படிங்கிறதுனால எடுக்கணும், அதே மாதிரி ஏன் ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் வழிபடுற அந்த மசூதிகளையோ இல்லை கிறிஸ்தவ அமைப்புகள் வழிபடுற அந்த தேவாலயங்களோ ஏன் அரசு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான, குறிப்பாக வருமானம் வரக்கூடிய கோயில்கள் சொல்லக்கூடிய இந்த வேளாங்கண்ணி கோயிலாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடி பனிமய மாதா கோயிலாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடி நால்மோடியில் உள்ள அந்த வானத்தின் வாசல், இந்த மாதிரியான கிறிஸ்தவ அமைப்புகள் அதிக மக்கள் அதிக வருமானங்கள் இருக்கக்கூடிய ஏன் அரசு எடுக்கக்கூடாது, சிறுபான்மையினால் அந்த அறநிலையத்துறை மாதிரி ஒன்றை வச்சு ஏன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு இந்த மாதிரியான குரல்கள் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன விஷயத்தில் அருமையான ஈசியை திருச்சபையின் பேராயர் தந்தை பேராயர்னு சொல்லுவாங்க அவரை, அண்ணன் எஸ்ரா சருகுணம் அவர்களும் அப்போதிருந்த கத்தோலிக்க பேராயர்கள் அவரும் சேர்ந்து இவங்கெல்லாம் ஒன்றா இணைந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்கிறது இதெல்லாம் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ உள்ள ஜனாதிபதிக்கு கடிதம் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். இதே மாதிரி கிறிஸ்தவ அறநிலையத்துறைன்னு சொல்லி அரசாங்கமே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி, ஆனால் இன்று வரைக்கும் எந்த அரசாங்கம் அதை எடுத்து செயல்படுத்தலை. ஆனால் அப்படி செயல்படுத்தினால் என்ன ஆகும் அப்படின்னா 50% சர்ச்சு காணாமல் போயிடும். எப்படி காணாமல் போகும், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? 50%, அதாவது எப்பவுமே போன பேட்டியில் கூட நான் சொன்னேன், மெயின் லைன் சர்ச் மெயின் லைன் இல்லாத சர்ச் அப்படின்னு. மெயின் லைன் சர்ச்சில் நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம், இப்போ நான் பேராயராக இருக்கிறேன்னா என்னுடைய திருச்சபையில் என்ன காணிக்க வருதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது, கமிட்டி இருக்குது, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வர்ற காணிக்கை என்ன என்ன செலவுகள் இருக்குது, சர்ச்சை என்னென்ன பராமரிக்கிறது, வரவு செலவெல்லாம் போட்டு ஆடிட்டிங் அனுப்பி என்ன பக்கா பேங்க்கில் அது இருந்து அந்த வரவு செலவெல்லாம் நோட்டீஸ் போர்டில் போட்டு கிளீனாக போயிட்டுருக்குது. ஆனால் இந்த மெயின் லைன் சபை இல்லாத திருச்சபைகள் அது என்னென்னா அவங்க வீட்டுக்கே போயிருக்கு வர்ற காணிக்கை, மக்களுக்கு எவ்வளோ காணிக்க வருதுன்னு தெரியாது, என்னென்ன செலவு செய்யப்படுகிறதுன்னு தெரியாது. ஆனால் அந்த போதகர் மட்டும் என்ன சொல்லுவார், 4 டியூப்லைட் வாங்கணும், 4 ஏசி வாங்கணும், 4 ஃபேன் வாங்கணும். சரி, அந்த ஃபேன் வாங்கி கொடுத்தவங்க 4 தான் சொல்லுவார், ஆனால் ஃபேன் வந்ததோ ஒரு 10 ஃபேனாக இருக்கும், 4 ஃபேன் மட்டும் 6 ஃபேன் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இடர்பாடுகள் எல்லாம் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 50% சர்ச்சை காணாமல் போயிடும் இந்த மாதிரி பண்ணால். அதனால தான் இதை அறிந்து கொண்டு தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திராவிட கட்சிகள் சிறுபான்மையில் அந்த கிறிஸ்தவர்கள்கிட்ட வர நோக்கமே இது தான். இப்போ பிஜேபி வந்து என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாம் எங்கே பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி இவங்களாம் பயமுறுத்துறது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நல்ல நிர்வாகம் நல்லது நடக்கும்னா இப்படிப்பட்ட அறநிலையத்துறை வர்றது நல்லது. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வரேன், இந்த மாதிரி அறநிலையத்துறை கிறிஸ்தவ அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எடுக்குதுன்னா தடி எடுத்தாலும் தண்டல்காரன் ஆக முடியாது, பைபிள் தூக்கினாலும் போதகர் ஆக முடியாது. அவனுக்கு படிப்பு இருக்குதா, அவன் என்ன படிச்சிருக்கிறான், இவனை யார் போதகர் ஆக்குது, இவனை போதகன் ஆக்கினவன் எப்படிப்பட்டவன், அவன் பிஷப் என்ன மாதிரி பிஷப், அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஷப் அல்லது அவனா பிஷப்னு சொல்லிக்கிட்டானா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி வரும்போது இவங்க எல்லாம் காலி ஆயிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லணும், மெட்ராஸ் சிட்டியில் நம்ம இருக்கிறோம், மெட்ராஸ் சிட்டியில் வந்து 160 பிஷப் இருக்கிறாங்க, அதில் 160 பிஷப்பில் 120 பிஷப்புக்கு சர்ச்சே கிடையாது, ஆனால் பிஷப்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் காணாம போயிடுவாங்க. நான் வரட்டுன்றேன், வந்தால் நல்லது. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, இந்த கருத்தை எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா? என்னைக்கு உண்மையாக யார் ஏற்றுக்கொண்டா? இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும் உண்மையாக இருந்தாருங்க. அவர் யூத மார்க்கத்தார், யூத குலத்தை சேர்ந்தவர், ஆனால் அவரை சிலுவையில் அடித்ததே யூத மக்கள் தான். அப்போ நான் அப்படி சொல்லும் போது என்ன சிலுவையில் அடிக்க போகிறது என் மக்கள் தான். ஆனால் உண்மையை நான் பேசணும் இல்லை,
உண்மையை நான் சொல்லணும், அதனால நான் சொல்கிறேன். உண்மை பேசும்போது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியாங்க, கட்டாயம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. இப்போவே எல்லாம் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க என்ன. இப்போ தான் கொஞ்சம் சிலருக்கு அறிவு வந்திருக்குது எங்கள் ஆளுங்களுக்கு. அது கூட காரைக்காலில் ஏன் போதகரே ஒரு ஏழு பேர் சேர்ந்து என்ன இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டாங்க. என்ன எப்படி இப்படி பேசலாம், நீங்கள் சமுதாய வழிகளில் சமுதாய இதில் நிலைகள் எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசலாம், எங்களையே நீங்கள் காயப்பட்டுறீங்க, நம்மளையே நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க, நீங்கள் அதெல்லாம் தப்பு அது மாதிரிலாம் சொல்கிறது அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், விளக்கி சொன்னேன், எப்பா இது இதனால தான் நான் பேசுகிறேன், புரிஞ்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன். அப்போ அந்த ஏழு பேர் ஓகே. அப்போ சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு தெரியாமல் போச்சு, ரைட்டியா நீங்கள் செய்கிறது சரி அப்படின்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் நான் என்ன பண்ண முடியாது, தனிப்பட்ட முறையில் பார்த்து நான் பேச முடியாது, புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி வந்து ஐடி ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே, அட்வான்ஸ்டு எல்லாமே அட்வான்ஸில் இருக்குது டெக்னாலஜி. அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லை, ஒரு காலத்தில் நம்ம ரோட்டில் போனால் நிறைய இடத்துல இந்த செருப்பு விற்கிறாங்க, தைக்கிறவங்களை பார்த்துருக்கலாம், இந்த கார்பெண்டர்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி சிறு தொழில் செய்கின்றவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க. இன்றைக்கி நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுதா, கொஞ்சம் யாரையும் காணும், ஏன்னா அவங்க பிள்ளைங்களாம் ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. வெரி குட், டெவலப் ஆகிட்டீங்க, இதுலேயும் டெவலப் ஆகுங்கன்ற நான் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருக்கணும். வெறும் ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் மட்டும் நீ மேலே போயிட்டே இருந்தானே, இது வாழ்க்கை முறை. பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி நீ ஆசைப்படுறியோ, அந்த பணத்தை எப்படி வச்சு நீ வாழணுன்றதையே நீ புரிந்து நீ அறிந்து என்ன செய்யணும். நீ கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்தவ முறையில் யார் நமக்கு நல்ல ஆதரவு கொடுப்பா? நான் ஏதோ சர்ச்சுக்கு போகிறேன் வரேன் அவ்வளோதான் முடிஞ்சது, அவன் அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்கலாம், எவனா சண்டை போட்டுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு நிலை இல்லாதபடிக்கு ஏன் அவன் சண்டை போட்டான், எதுக்காக சண்டை போட்டான், யார் இது தூண்டலாக இருக்குது, யார் இதுக்கு பின்னணி என்பதை புரிந்து, அதே மாதிரி ஒரு இது எலெக்ஷன் வர நேரத்தில் புரிஞ்சு நடக்கணும். சும்மா ஏதோ நம்ம ஏதோ ஒன்று போட்டோம் அதே போட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு இல்லாதபடிக்கு உண்மையாக இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்தா நமக்கு தானே நல்லது, நமக்கு தான் நல்லது. அதுதான் நான் சொல்ல வரேன். பெரும்பாலும் இந்த மோகன் சிலாசரஸ் அவரோட கூட்டமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு மத போதகர்கள் கூட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாங்க, இந்த வருஷத்துக்குள்ளே இத்தனை ஆத்மாக்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டுப்பாடு ஒரு மறைமுகமாக ஒரு அது என்ன ஆத்மாக்களை சேர்க்கணும், அதனால என்ன நன்மை, இது 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 புரிஞ்சிக்க முடியல எனக்கு, இது எதை சொல்கிறாரு, இதை எதை மீன் பண்ணி சொல்கிறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த கேள்வி நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இது என்ன ஆத்மாக்களை சேர்க்கணும், சொல்லுங்க. இல்ல மதபோதர்கள் மோகன் சிலாசரஸ் அவர்களா இருக்கட்டும், இல்ல பால்தினர் எல்லாருக்குமே ஒரு அந்த சபையினுடைய மக்கள் எல்லாம் அவர் மேல ஒரு மிகுந்த மரியாதை வச்சிருக்காங்கல்ல. நீங்க சொல்ற மாதிரி யாரும் அவர் குறை சொல்லலை, அவர் நல்லவன பிரேயர் பண்றாரு, நிறைய பள்ளிகள் போறாரு, கல்லூரிகள் போறாரு, மாணவர்கள் தேர்வு நடக்கும் போதெல்லாம் அதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணுறாரு. உண்மையான ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இப்போ ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடத்தணும் என்ன பண்றாங்க, மோகன் சிலாசரஸை கூப்பிடுறாங்க. தம்பி மோகன் சிலாசரஸ் ஏன் கூப்பிடுறாங்கன்னா அப்பதான் பெரும் கூட்டம் வரும். அதே மாதிரி தம்பி பால் தினகரனை கூப்பிடறாங்க பெரும் கூட்டம் வரும். இது எப்படின்னா, இப்போ ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் வர்றாருன்னா பெருங்கூட்டம் வந்துடும், நடிகர் விஜய் வர்றாருன்னா பெருங்கூட்டம் வந்துடும். அந்த மாதிரி இவங்கெல்லாம் நடிகர்கள், கிறிஸ்தவ நடிகர்கள் இவங்கெல்லாம். நீங்க கிறிஸ்தவ நடிகர்கள் சிம்பிளா சொல்றீங்க. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ நால்மோடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜபக்கூட்டம் நடக்கிறப்போ கேரளால இருந்தெல்லாம் வர்றாங்க மக்கள், ஸ்பெஷல் பஸ்ஸே விடுறாங்க, ஸ்பெஷல் பஸ் விடுறாங்க, வேன் பிடிச்சி கேரளால இருந்து வர்றாங்க. நிறைய பேர் வந்து அந்த மேடையில் சாட்சி சொல்றாங்க, மோகன் சிலாசரஸ் முன்னாடி தான் அவங்க சாட்சி சொல்றாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய நோய் இருந்தது எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்ட்டு. இதெல்லாம் அப்போ தவறு இல்லையா? அப்போ நீங்க சொல்றப்போ வந்துட்டு அது வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கிற அந்த மேடையில் நீங்க சொல்றது வந்து மோகன் சிலாசரஸ் வந்து இப்படி சொல்றது வந்து அந்த மக்கள். எனக்கு கூட 12 வயசுல எனக்கு இது வலது சைடு ஃபுல்லாக பேரலட்டிக் அட்டாக் ஆயிடுச்சுங்க, என்னுடைய 12 வயதில். சரியா, அப்போ எந்த மோகன் சீட்டும் போல எந்த தினகரண்டையும் போல எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா தெரியுமா, டேய் நீ ஜெபம் பண்ணடா ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். அப்போ எங்கப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, சின்ன வயசுலேருந்து என்னுடைய மனதில் என்ன போகட்டினாருன்னா, நீ ஒரு ஆன்மீகவாதியாக தான் நீ வரணும், நீ ஆண்டவரை பற்றி எல்லாத்தையும் சொல்லணும், மற்றவங்க மாதிரி நீ சொல்லக்கூடாது, உண்மையை நீ பேசு, நீ உண்மையை பேசும்போது எல்லாரும் உன்னை எதிர்ப்பாங்க, நீ பயப்படாத, கடவுள் உன்னை காப்பாற்றுவார், நீ உண்மையை பேசும்போது கடவுள் உன்னை காப்பாற்றுவார், யாருக்கும் பயப்படாத, பைபிளில் எது சொல்லப்பட்டதோ அதை பேசு, நீ பணத்துக்காக பேசிடாத. அதே மாதிரி உண்மையை பேசு, எவனும் பணம் தர மாட்டான், உண்மையை பேசு, எவனும் பக்கம் நிற்க மாட்டான், உண்மையை நீ பேசும்போது ஒரு பெருங்கூட்டம் வராது, 4 பேர் தான் வந்து உட்காருவான், அந்த 4 பேர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. 12 வயசில் எனக்காக நான் ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடுச்சு, தோணு நல்லா தான் உட்காந்து கைக்கு பாருங்க நல்லா ஆடுறேன், எனக்கு ஒன்றும் இல்லையா, நல்லா இருக்கிறேனே. அந்த அதை தான் சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாம் அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஃபோன் எடுக்கிறாங்க டப்பு டப்புன்னு தட்டினா எல்லாமே தெரியுது, ஏன் இந்த அறிவு வர மாட்டுது? தெய்வத்தை பாருங்கன்றேன், உன்னை உருவாக்கின தெய்வத்தை பாருங்கள், மோகன்சியை விட பாலாசிரலாரின்னு ஒருத்தர் இருந்தாருங்க ஒரு காலத்தில், தெய்வத்துக்கு அடுத்த ஒரு ஆண்டவரை விட அதாங்க சொல்கிறேன், பாலாசிரலாரின்னு ஒருத்தர் இருந்தாங்க, மோகன்சிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, பாலாசிரலாரின்னு ஒருத்தர் இருந்தார், 65 68 இருந்தாருங்க,
இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிற பால் தினகரன் இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாலாசிரியாருக்கு திடீர்னு அவரே வேறு மாதிரி மாறிட்டார். எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதான் மனுஷருடைய இது. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான். ரெண்டாவது மோகன் சி லாசரஸ், அவ்வளோ பெரிய கூடாரம் எதுக்கு? பாவம் மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து, கேரளாவிலேருந்து, சென்னையிலேருந்து ஓடுறாங்க அந்த கூட்டத்துக்கு. எவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அந்த செலவு காசை உன் பிள்ளைங்களுக்கு நீ செலவு பண்ணி பாரு. உன் பிள்ளைங்க உன் குடும்பம் நல்லா இருக்கும். மக்கள் இப்படி கூடுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு நல்லது நடக்க போய் தானே போகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு தானே மக்கள் ஓடுறாங்க. நேஷனல் சர்க்கஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் அதே நேஷனல் சர்க்கஸ் என்ன பண்ணுவோம், பாம்பே சர்க்கஸ்னு வருவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் அதே சர்க்கஸ் சர்க்கியூட் சர்க்கஸ்னு வருவான். நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோம், ஒரு ரிலாக்ஸேஷன். அதை பார்த்த உடனே என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, என்ன மாதிரி தவறான், என்ன மாதிரி இந்த குரங்கு பண்ணுது, அதே தாங்க அங்கே நடக்குது. இந்த கூட்டத்தில் இவன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே நடக்கிற அந்த அந்த பேச்சுக்கள், பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பேசுறது, அது இவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்த உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அப்படியே அழுகிற மாதிரி நடிக்கிறாரு. இவங்களும் உடனே அழுகுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கேமராலாம் யார் அழுகுறாங்களோ அவங்கள மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே காட்டுவாங்க. எல்லாம் சுயநலங்க. இல்லை அங்கே வர்ற மக்கள் வந்து நான் இங்கே வந்து தான் எனக்கு இந்தந்த ப்ராப்ளம் சரியாக இருக்குது, என் உடல் உபாதைகளில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது, எனக்கு இப்போ சரியாக இருந்துச்சு, அந்த இடத்துல அவங்க சாட்சி சொல்கிறாங்க. உண்மை தானேங்க. சர்க்கஸ் நம்ம எதுக்கு போகிறோம்? அங்கே போனவொடனே ஆ ஃப்ரீ ஆகிடுச்சு, ரிலாக்ஸ் ஆகிட்டேன் நான் சொல்கிறாங்களே இல்லையா? பீச்சுக்கு போய் உட்காரோம், ஆ அந்த கடலால் அந்த அடிக்கிற காற்றுல பார்த்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு மைண்டுன்னு சொல்கிறாங்களே இல்லையா? அந்த மாதிரி ஒரு கூட்டம் இது. அவங்க பேச்செலாம் கேட்டேன், ஆ எனக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, என் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இல்லை அப்படி அப்படிதான் இருக்கும். அவங்க சுயலாபத்துக்காக நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. சுயலாபத்துக்காக தாங்க. பாவம் ஏழை மக்களுடைய பணத்தை இப்படி எல்லாம் பாவம் அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க, அதுதான் உண்மை. நிறைய கருத்துக்கள் கிறிஸ்தவம் தொடர்பு நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. எப்படியே வாயை பிடிங்கிட்டேன், ரொம்ப நன்றி.